நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நான் உங்களிடத்தில் வந்து பேசுகிறதுல வந்து நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுவாக பேசுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து தோற்றுவித்து அந்த கழகத்தை வந்து நிறுவினார். மிகப்பெரிய போராட்டம் அந்த வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மாமனிதர் அப்படியே நிழல் போல் இருந்துச்சு. அப்படிலாம் உருவாக்கி அந்த கட்சியை வந்து அந்த கழகத்தை கட்டி காத்தார். தொடர்ந்து வந்து அவர் வந்து ஆட்சி பீடத்தில் இருந்து அவர் உயிர் பிரியும் தருவாய் வரை அந்த அதிமுக வந்து அதிமுக கழகம் நல்லபடியாக இருந்துச்சு. அவர் இறந்த பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மா அவர்கள் அந்த கழகத்துக்கு பொதுச்செயலராகி அம்மா ஆட்சியில் இருக்க வரையும் சரி ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் சரி அவர்கள் வந்து கட்சியை வந்து கழகத்தை கட்டி காத்தாங்க. அம்மா மறைவிற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கின கழகம், இந்தியாவிலே வந்து மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு இருந்த கட்சியை இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து நல்லது கிடையாது. அது சசிகலா அவர்களாகட்டும், இல்லை டிடி திருநாகட்டும், ஓபிஎஸ் அவர்களாகட்டும், யார் துரோகி அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனால் ஒரு கட்சின்னு வந்துட்டால் அந்த இரட்டை இலை அப்படின்னு வந்துட்டால் அதுக்கு வந்து உண்மையிலேயே அந்த கட்சியில் இருந்து அந்த அவங்க அது அந்த கட்சியினுடைய பலன்களை வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்டுட்டு கடைசியாக வந்து இந்த கட்சி இரட்டையிலே முடக்கணும், இந்த கட்சியுடைய சின்னத்தை முடக்கிட்டு நம்ம வந்து இது வேறு சின்னம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு, இப்போ நான் ஒருத்தரை நம்பி நான் இருந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. நான் ஒருத்தர்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அவங்களுக்கே எப்படி நம்பிக்கை துரோகம்னா எவ்வளோ பெரிய துரோகமோ அந்த மாதிரி துரோகங்கள் வந்து பண்ணக்கூடாது. இப்போ எப்படியோ ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் இவ்வளோ இந்த இப்போ வந்து அதிமுக அப்படிங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறாங்க. எடப்பாடியாருக்காக பேசலை, பொதுவாக யார் இருந்தாலும் அதிமுகவும் இரட்டை இலையும் இருக்கிற இடத்துல அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சியை வலுப்படுத்தி நல்ல ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் நல்லது. ஏன்னா இந்த கழகத்தை வந்து யாரும் வந்து தயவு செஞ்சு அவ்வளோ சாதாரணமாக இட போட்டு பார்க்க முடியாது, இட போட்டு பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து இதனால் வந்து நிறைய நன்மைகள் நடந்திருக்கு நாட்டுக்கு. அதனால் வந்து இரட்டை இலை சின்னத்தை முடக்கி அதிமுகவை அழிக்கணுங்கிற முடிவுக்கு யாருக்கும் வர வேணாம். அதை வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர் கட்சிக்காக உழைச்சிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் ஒரு நிலைமை ரொம்ப உண்மையில மனசு வேதனை தான் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து கட்சியில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அதிமுகங்கிறத வந்து கட்சியும் சரி சின்னமும் சரி கடைசி வரை நீடிக்கணும். இதுதான் எல்லா மக்களுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.